என்னுடைய பேர் ராஜகுமார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். இன்றைய தினம் திரு எஸ்பி கருணாகரன் அவருடைய தலைமையில் தலைவர், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் ஓய்வூர் சங்கத்தின் தலைவர் அவருடைய தலைமையில் தான் இந்த தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நடைபெற்றதன் காரணம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதியர்கள் 9000 பேர், அந்த 9000 பேருக்கு வந்து 1/1/2022 முதல் 30/9/2022 9 மாதங்களுக்கு 14% விழுக்காடு அகவலைப்படி கிடைக்கவில்லை. ஆனால் இதுவரையில் கடந்த 52 ஆண்டு காலமாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தவரையில் வாரிய பணியாளர்களுக்கும் ஓய்வூர்களுக்கும் ஒரே சமயத்தில் அகவலைப்படி ஊதியம் ஓய்வூதியம் எல்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் இது முதன்முறையாக எங்களுக்கு மறுக்கப்பட்டது. 14 விழுக்காடு 9 மாதங்களாக நிலுவையில் உள்ளது, இன்னும் கொடுக்கப்படவில்லை. அடுத்து 1/7/2022 முதல் வழங்க வேண்டிய 3% அகவிலைப்படியும் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே அரசினுடைய கனிவான கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் 8 இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 9000 பேர்ல தமிழ்நாடு குடிநீர் வடிகால் 9000 பேர் இருக்கார்கள். இந்த 9000 பேர்ல 4000 பேர் அடித்தளத்திலேயே பணியாற்றியவர்கள், அதாவது பதிவுரி எழுத்தர், ரெக்கார்ட் கிளர்க்கு, மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட்டு, துப்புரவு பணியாளர், அலுவலக உதவியாளர் போன்ற அது மாதிரி 4000 பேர். அவர்கள் மிகவும் இந்த 14 விழுக்காடு அகவலைப்படி கிடைக்காத காரணத்தால் மிகவும் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் தனியாக ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள், மனம் நொந்து போயிருக்கிறார்கள். எனவேதான் அரசினுடைய கனிவான கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் இந்த 9 மாதங்கள் நிலுவையில் உள்ள 14% அகவலைப்படியையும் 3% அகவலைப்படியும் வழங்க வேண்டி அரசினுடைய கனிவான கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது வந்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம், 8 இடங்களில் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கு. இது அரசினுடைய கனிவான கவனத்தை, ஏன்னா ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதல்வர்கள் சமநீதியும் சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அத்துணை வாரியங்களிலும் அத்துணை துறைகளிலும் வழங்கப்பட்டு விட்ட பிறகும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதியர்களுக்கு மட்டும் இந்த வழங்கப்படவில்லை. இதுதான் உண்மை. சமத்துவம் வழங்கப்படவில்லை, சமத்துவம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, எங்களுக்கு மட்டும் கொடுக்கல. அது இந்த அரசினுடைய கனிவான கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இதை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஏற்கனவே பணம் நிதி இல்லை, நிதி இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் மாண்பு முதல்வர்களுக்கு நிறைய பரிசு கொடுத்துருக்கோம். மாண்பு முதல்வர்களுடைய செயலாளரையும் பார்த்து நாங்கள் சந்திச்சு கொடுத்துருக்குறோம். மாண்புமிகு அமைச்சர் பிறந்தகத்திற்கு நேரு அவர்களிடத்தில் மனு கொடுத்துருக்குறோம். மாண்பு மரியாதைக்குரிய நிதி செயலாளர் அவர்களிடத்தில் மனு கொடுத்துருக்குறோம். மரியாதைக்குரிய நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கத்துறையுடைய செயலாளர் அவர்களிடத்தில் கொடுத்துருக்கோம். கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடத்தில் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். நிதி இல்லை, நிதி இல்லை. ஆனால் அதான் நான் ஏற்கனவே சொன்னபடி, தமிழ்நாடு ஒரே துறையிலே பணியாற்றி நாங்கள் 30-35 ஆண்டு காலம் இந்த வாரியத்துடைய மேன்மைக்காக வாரியத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றி போய் பெற்றிருக்கோம். மிகப்பெரிய மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றியிருக்கும். அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் இந்த தினம் மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாரியத்திலே பொறுத்த வரைக்கும் வாரியம் நிறைவேற்றப்பட்ட 558 கூட்டுக்குடி திட்டங்கள் மூலம் 3.42 கோடி மக்கள் இந்த தினம் பயன்பெற்றுக்கோம். அதாவது தமிழகத்தினுடைய மக்கள் 8 கோடினா அதில் 50 விழுக்காடுக்கு மேல் இன்னமும் இந்த வாரியம் செயலாற்றிய திட்டத்தின் மூலம் தான் பயன்பெற்று குடிநீர் அளிக்கப்பட்டு வருகின்றது. அப்படி இருந்தும் இந்த தினம் அதில் பணியாற்றியவர்கள் இந்த தினம் ஓய்வு பெற்றிருக்கிறோம். 30-35 ஆண்டுகள் அந்த வாரியத்திலே பணியாற்றி இந்த தினம் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுக்கு கூடுதல் அகவலிப்பு வழங்கப்படவில்லை. வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசினுடைய கனிவான கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம். வாரியமே நிலவையில் உள்ள 14% அகவிலைப்படியை உடனே வழங்கிடுக. வாரியமே வாரியமே அரசு அறிவித்த 3% அகவிலைப்படியை உடனே வழங்கிடுக. தமிழக அரசு குடிநீர் வடிகால் வாரியம் சேவைத்துறை மட்டுமே. வாரியமே வாரியத்தை வருவாய்த்துறையாக மாற்றாது. தமிழக அரசு வாரிய ஓய்வூதியர்களுக்கும் சமநீதியை வழங்கிடுங்க. தமிழக அரசு வாரியத்தின் சமமாக நடத்திடுங்க. தமிழக அரசு